ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்துஸ் ரெசிபீஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பூரி மசாலா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ப்ரொசீஜர். இப்போ நான் ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே நான் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஜஸ்ட் அ வேரியேஷன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடலாம். இப்போது நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம். நல்லா ட்ரான்ஸ்லூசண்ட்டாக வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ இது நல்லா வதங்கின இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறோம். ஐம் நாட் ஆடிங் எனி சில்லி பவுடர் பிகாஸ் இதில் க்ரீன் சில்லிஸே நிறைய போட்டிருக்கோம். இது வந்து ஆத்தென்டிக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த கலரும் எல்லோ கலர், அந்த டர்மரிக்கோட கலர் மட்டும்தான் இதில் இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு, அதை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த உருளைக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணனாக்கா நல்லா மசிக்கிறதுக்கு வரும். நான் டைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா இப்போ கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டும் என்ன செய்யலான்னாக்கா சால்ட் ஆட் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே இதில் ஆட் பண்ண வேண்டாம். நோ கரம் மசாலா, நோ க்யூமன் பவுடர், நத்திங், ஓன்லி சால்ட். எவ்வளோ வேணுமோ உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல் சால்ட் ஆட் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணணும். நல்லா மேஷ் ஆகிடும். ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு வேணும்னாக்கா கேரட் துருவி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பட்டாணி ஆட் பண்ணலாம். என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ ஆட் பண்ணலாம். தக்காளி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ஆட் பண்ண மாட்டா பூரி மசாலான்னு கேட்டேனாக்கா ஆட் பண்ண மாட்டாள். அதனால் நானும் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணும், ஏன்னா நல்ல கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடும். இப்போது நல்லா கொதிக்கட்டும் இதோட சேர்ந்து. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி நல்லா அச்சீவ் ஆகிடுது, பார்த்தோன்னா தெரியும். நல்ல தளரவும் இருக்குது. ஸோ இப்போ நான் யூ கேன் ஸ்விட்ச் இட் ஆஃப். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மேலே வந்து கொத்தமல்லி தழையை போட்டுடலாம். அண்ட் சர்வ் பண்ணுறச்ச மட்டும் பரிமாறத்துக்கு கொஞ்சம் முன்னாடி இதில் சர்வ் பண்ணுற பவுலில் கொஞ்சமாக வந்து லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யுவர் பூரி மசாலா இஸ் ரெடி. ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.